கார்ட்ஸ் எல்லாம் விளாண்டுன்னு இப்படி இவங்களும் ஜாலியா அங்க கார்டு கேம் விளையாடும் போது இப்பதான் நம்ம ஹிந்தாக்கி ஞாபகம் அது இந்த மாதிரி உங்க அம்மாவும் நம்ம ஹைஜாவும் போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல அவங்க வெறும்மா தண்ணி தான எடுக்க போனாங்க அதுக்கு எதுக்கு எவ்ளோ நேரம் ஆகுது இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஹின சொன்னக்கு அங்க ஒரு மாதிரி ஆயிடுது என்னது எவ்வளவு நேரமா அப்போன்னா அவங்க ஏதாச்சும் தப்பான வேலையை பண்ண போயிருக்காங்களா என்ன இதெல்லாம் கேட்டக்கப்புறம் மத்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை சொல்றாங்க அப்படிலாம் ஒன்னும் இல்ல அதெல்லாம் நடக்காது உங்க அம்மாவை பத்தி தான் எங்களுக்கு தெரியுமே இருந்தாலும் நம்ம ஹின்ன சொன்ன ஒரு மாதிரி சொல்றாள திடீர்னு பார்த்தா அங்க கத்துற சவுண்ட் கேக்குது யாரு அதுன்னு பார்த்தா நம்ம ஹின்ன சொன்னோம் அண்ணாவோட அம்மா தான் இதனாலேயே இவங்களும் அங்க ஓடி வந்து பாக்க அங்க பார்த்தா நம்ம ஹைஜுவ ஒரு மாறி ட்ரெஸ் போட்டுனு அதாவது ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸையும் ஒரு விகியும் மாட்டினு இத பார்த்தா அவங்க அம்மாவும் ஏ ஹைஜோ நீ வந்து இந்த உலகத்திலேயே நீ தான் ரொம்பவே கியூட்டா இருக்க இப்படி நீ இவங்களும் வெக்கப்பட்டு இருக்க அங்கேயே மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பாக்குறாங்களா அவங்களுக்கும் அவ்வளவு கியூட்டா தெரியறா நம்ம ஹைஜோ ஆனா இந்த சைடு நம்ம ஹைஜோவும் ஒரு மாறி ஆயிட்ட இருக்கான் ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் ஓட என்ன பாத்துட்டாங்க அதுவும் இல்லாம எல்லாருமே பாத்துட்டாங்க இப்படின்னு அவனும் அங்கேயே வாங்கிடுறான் இதை பார்த்தோன்னே நம்ம இன்னொரு என்ன பண்ணணும் தெரியல ஹே ஹைஜோ நீ வந்து இப்படி செத்து போக கூடாதுடா ஏன்னா நீ வந்து இன்னுமோ வாழணும் நீ வந்து இப்படி செத்து போக கூடாது நாங்களும் அவங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறோம் இதெல்லாம் பார்த்தக்க அவங்க அம்மாக்கும் அவங்க என்ன பண்ணணும்னு தெரியல திடீர்னு அவங்களும் அவங்க நானும் பார்க்க இப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இது இது நிறைய நெக்ஸ்ட்ல நம்ம நானும் ஒரு பிரின்ஸ் மாதிரி மாத்திடுறாங்க இப்பதான் அந்த கேர்ள் ஃபிரெண்ட்ஸுக்கே புரியுது இந்த மாதிரி அவங்க அம்மாவோட பிளான் என்னதுன்னு இந்த மாதிரி அவங்க பிரின்ஸ் மாதிரி மாத்திட்டா அதாவது நம்ம ஃபேரி டெல்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல இந்த மாதிரி பிரின்ஸ் பிரின்சஸ் கிஸ் பண்ணா அவங்க எழுதுப்பாங்கன்னு இதே மாதிரி இவங்களும் ட்ரை பண்ணலாம் நாங்க போயின்னு இருக்காங்க இதை பார்க்குற மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம நானும் வந்து ரொம்பவே கியூட்டாக தெரியுறா இதனாலே அவங்களும் ஒரு மாதிரி ஊற்று ஊற்று பார்த்துன்னு இந்த சைடு நம்ம நானும் அவங்க கீச அடிக்க பார்த்தா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுது நம்ம ஹை ஹைஜாவும் எழுதுக்கிறான் இந்த சீனும் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்கா இதனாலே அவங்களும் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க ஆனால் நம்ம ஹைஜோ அங்கே எழுதோன்னே நான் வந்து இங்கேருந்து போகிறேன் நான் வந்து இப்போ குளிக்க போகிறேன் எப்படி அவனும் போகிறான் நம்ம ஆள் அங்கே குளிக்க போனக்கப்புறம் நம்ம ஹஹாரியும் அங்கே ஹினோஜனா கையில் ஏதோ ஒன்று சொல்கிறா இப்படி இவங்களும் சொல்ல நம்ம ஹஹாரியும் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறா இதுக்கப்புறம் அங்கே பார்த்தா நம்ம மெய்டு வந்து ஏதோ ஒரு கை ரேத்தன் வந்து தரா இதெல்லாம் பாக்குற மத்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒன்னும் புரியலையா இதனாலே அவங்களும் கேக்குறாங்க ஆமா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அதுதான் ஆவியஸ் ஆச்சு இந்த மாதிரி நம்ம அவன் குளிக்கிறத நம்ம வந்து பாக்க போறோம் அதுதான் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம இந்த இன்னுமோ கோவமாயிரா அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது அதெல்லாம் தப்பான விஷயம் அப்படின்னு சொல்ல இது கேட்டிருக்க நம்ம குசோரியம் இந்த மாதிரி நம்ம ஹைஜோட சின்ன தம்பியை நான் பார்த்ததே இல்ல அதனால நான் பார்த்தே ஆகணும் அது வந்து நல்லா இருக்கும் இப்படின்னு இவ்வளவு சொல்ல இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம நானாவும் ஆமா ஆமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம லவ் பண்ற பார்ட்னர் அவனோட எல்லாம் பாடி பார்ட்ஸ் பற்றியும் நம்ம முதல்லயே நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும் இதனாலே அவங்க எல்லாருமே அங்கே தயார் ஆகின்னு இருக்காங்க இந்த மாதிரி அவன் எப்படி இருப்பானோ அப்படின்னு இதெல்லாம் கேட்டினருக்கு நம்ம இந்தாகவும் ஹேய் நானும் வருவேன் அதுக்குன்னு நான் வந்து அவனை ஏட்டி பார்க்கணுன்லாம் வரல இந்த மாதிரி நீங்கள் தப்பி தவறி ஏதாச்சும் தப்பாக பண்ணுற கூடாதுல்ல அதனால் உங்களை கவனிக்கணும்னு நான் வரேன் இதை பார்த்துனருக்கு அவங்க அம்மாவும் இன்னும் சொன்னவோ யோசிக்கிறாங்க இந்த மாதிரி எவ்வளோ புஞ்சுக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குப்பா இதனாலே அவங்களும் அங்கே ஏட்டி பார்க்கலான்னு போவேன் அங்கே பார்த்தா நம்ம சுசுக்கா வந்து நிற்கிறா இந்த மாதிரி நான் வந்து உங்களை பார்க்க விட மாட்டேன் ஏன்னா நீங்கள் பண்ணுறது தப்பான காரியம் அதுக்கு நான் விடுவேன்னா இப்படின்னு நிற்க அண்ணா நம்ம ஹாரி வந்து அப்படியே தூக்கிடுறா இது நல்ல அவங்களும் ஒரு பெட்ல போட்டு அப்படியே கட்டி போட்டு வச்சிடறாங்க நீ வந்து இங்கேயே நாங்க வந்து கூட சீக்கிரம் இங்க வந்து உன்னை ரிலீஸ் பண்றோம் இதுக்கப்புறம் அவங்களும் அங்க எட்டி பாக்கலாம்னு போய் நிற்காங்க இந்த சைடு நம்மளும் அங்க குளிச்சு நிற்க வெளிலயே பார்த்தா நம்ம குசூரியும் அங்க வந்து எட்டி பார்க்க ட்ரை பண்ணிருக்கா இருந்தாலும் அவளுக்கு சரியான அங்கே அங்க கிடைக்க மாத்து நம்ம ஹைஜோவா அங்க மனசுலயே சொல்றான் இந்த மாதிரி நான் நினைச்சேன் இந்த மாதிரி அவங்க வருவாங்கன்னு இதுக்காக தான் நான் தயாரா இங்க உட்காந்துருக்கேன் அதாவது இவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் டவலை மாட்டின்னு உட்காந்துருக்கேன் இந்த சைடு நம்ம குசூரியும் அவங்க எட்டி எட்டி பார்க்க ட்ரை பண்றா ஆனால் அந்த கண்ணாடியும் ஒரு மாதிரி இருக்கா இதனால அவளோட மூஞ்சு அங்கே க்ளோஸாக ஒட்டிக்குது இதே நம்ம ஹைஜோ பார்க்க அவனுக்கு அது கோஸ்ட் மாதிரி தெரியுதா இதனாலே அவனும் பயந்து போய் அங்கே கத்தினு இருக்கான் இந்த சவுண்டில் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின்ஸும் புரியுதா இதனாலே நம்ம குசரி அங்கே டக்கு டக்குன்னு தூக்கிறாங்க மேலே இப்போதான் நம்ம ஹைஜோவும் திரும்பவும் பார்க்குறான் அங்கே பார்த்தா எதுவுமே இல்லை இதெல்லாம் என்னோட பிரம்ம போல இந்த சைடு நம்ம சுஜுகாவும் அங்கே நிறையவே ட்ரை பண்ணுறான் இந்த மாதிரி நான் எப்படியாச்சும் வெளில வரணும் அப்படியும் அவங்க வந்து எப்படியாச்சும் நம்ம ரெண்டாரை குளிக்கிறத அங்கே பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் நம்ம ரெண்டாரை வந்து மனசுல இன்னும் யோசிப்பான் இந்த மாதிரி இவங்க என்ன பார்த்துட்டாங்க அதுவும்

நம்ம வந்து வேற வழியில போலாம் இதனாலேயே அவங்களும் ஒரு லேடர்லாம் எல்லாம் எடுத்து அங்க ஏறி போய் எட்டி பாக்கலாம் ட்ரை பண்றாங்க இதுக்கப்புறம் அவங்களும் அங்க மேலே ஏறி போய் நிற்கும் போது இப்பதான் நம்ம இந்தாவே கேக்குறா இந்த மாதிரி இங்க எலி இருக்குமா என்ன எனக்கு எலினா பயம் ஆனா எலி இருக்காதுன்னு சொன்னோன்னு இவங்களும் அங்க தில்லா போய் நிற்க அப்ப ஏதோ ஒண்ணு நகர தான் இவங்களுக்கே புரியுது அந்த பூனை தானே ஆனா இருந்தாலும் அதை பார்த்து இவங்களும் அங்க பயந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஹைஜோவா அங்க பயந்துடுறோம் யாராவது இந்த கத்து கத்துறான்னு இப்படி இந்த விஷயமா ஒரு சைட்ல நந்து நிற்க இந்த சைடு நம்ம சுசுக்காவோ உண்டு உண்டு ஒரு சைடு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கா அவ்வளவுதான் நான் வந்து வந்துட்டேன் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இறங்கினா பாத்ரூம் இப்படின்னு அவளே யோசனை இருக்க பின்னாடி பார்த்தா ஏதோ ஒன்னு வந்து நிக்குது பார்த்தா அந்த நாய் தான் அந்த நாய்க்கும் இன்னும் தெரியல அதுக்கும் இது விளாட்டு போடணும் மாதிரி தெரியுதா இதனாலே அதுவும் தட்டி விட்டுது இதனாலேயே நம்ம சுசுக்காவும் அங்க உண்டு போய் கீழே வேலை உள்ளு போகும்போது அந்த கயிறு அவுந்துது இன்னதான் கயிறு அவுந்திருந்தாலும் அவ ஸ்ட்ரெயிட்டா உண்டுகுனே அப்படியே அந்த பாத்ரூம் பாட் பாட்டப்லயே உந்துடுறா நம்ம ஹைஜோவும் இன்னதுரா அது சத்தம் அப்படின்னு பின்னாடி பார்க்க பின்னாடி பார்த்தா நம்ம சுசுக்காவும் எழுந்து நிக்க இதை பார்த்தா அவனும் பயந்து போயிடுறான் ஏன்னா அது ஒரு கோஷ்டோட உருவம் மாதிரி இருக்கு இவனுக்கு ஆனா அவன் நல்லா ஒரு செகண்ட் ஊத்து பார்த்தாதான் இவனுக்கே தெரியுது அது வேற யாரும் இல்ல நம்ம சுஜுகானு இதுனால அவனும் கேக்குறான் இந்த மாதிரி உனக்கு எதுவும் ஆகல இப்படி அவனு கேட்டு இருக்க அங்க இருக்க அந்த டவல அவுந்துது இதனால அந்த குட்டி அணியும் அவன் பாத்துறாள அங்கேயே அவன் மயக்கமாயிடுறான் இதை பார்த்து நம்ம ஹை அங்க என்ன பண்றதுனே தெரியல இதனால அவனும் டக்குன்னு அவளை வேற ஒரு எத்துக்கு எத்தனை போயின்னு இருக்கான் இப்படி இவங்களும் அங்க போயின்னு இருக்க அப்போதான் முன்னாடியே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம ஹை அங்க ஒன்னும் புரியல ஆமா நீங்க எல்லாருமே இங்க என்ன பண்றீங்க ஓ அதுவா நாங்க வந்து ஹைட் அண்ட் சீட் விளாட்னு இருக்கோம் இவங்களும் இப்படி சொல்ல ஆனா நம்ம இந்த வந்து சொல்ற நாங்க வந்து ஐடன் சீட் தான் விளாட்னு அதுக்கு நீ இப்படி நினைச்சுக்காத இந்த மாதிரி நீ குளிக்கிறத நாங்க பார்க்க பாக்க வந்தோம்னு நீ இவ்வளவு சொல்ல கூடாததெல்லாம் சொல்லிட அங்க இவங்களுக்கும் நல்லாவே பூஞ்சு போயிடுது இதனாலேயே நம்ம ஹைஜோவோ அங்க நெக்ஸ்ட் இல்ல அவங்கள நல்லா திட்டி நிற்கா இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ண கூடாதுன்னு இந்த சைடு நம்ம சுசுக்காவும் அங்க யோசிச்சு நிற்கா இந்த மாதிரி எனக்கு ஜிராஃபின்னா பிடிக்கும் ஆனா இது சின்ன எலிஃபென்டா இருக்கு பரவாயில்ல நெக்ஸ்ட் இல்ல அங்க இருக்க எல்லாருமே கார்டு கேம் எல்லாம் இருக்காங்க இப்படி இவங்களும் அங்க கார்ட் கேம்ஸ் எல்லாம் விளாட்னு இருக்க பார்த்தா நம்ம ஹை ஹைஜோக்கும் ஹஹாரிக்கும் லவ்வி லவ் இட் நடக்குது ஆனா நம்ம ஹாரிக்கு அப்பதான் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் என்ன போதுதான் இதனாலே அவளும் அந்த ரூமை விட்டு வேற ரூமுக்கு போறா இதை பார்த்தோன்னே நம்ம ஹைஜோக்கும் புரியுது இதனாலே அவனும் தேடிக்கினே நம்ம ஹாரி பின்னாடியே போறான் இதுக்கப்புறம் அவனும் எப்படியோ தேடி கண்டு போச்சான் ஆனா நம்ம ஹாரி பார்த்தா அங்க ப்ரே பண்ணிருக்கா இதை பார்த்தோன்னே நம்ம ஹைஜோக்கும் புரியுது நம்ம வந்து இந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இதனாலே அவனும் அங்க போலான்னு இருப்பான் ஆனா அப்பதான் அவளோட ஃபேஸ் இவனுக்கு நியாபகம் வரும் இதனாலே அவனும் அங்க உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறது இப்போதான் அவனே அந்த போட்டோ நோட்டீஸ் பண்றான் இப்போதான் அவனுக்கே புரியுது இந்த மாதிரி அந்த போட்டோல ஒரு ஹை ஸ்கூல் பையன் தான் இருக்கான் இது யாருன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி நம்ம ஹாரியோட ஹஸ்பண்ட் தான் சொல்ல போனா இந்த போட்டோல ஒருத்தனுக்கான இவன் தான் சொல்ல என்னோட ஹஸ்பண்டு சரி இருக்கட்டும் ஹாரி நான் வந்து ஒரு விஷயத்தை கேட்கணும் இந்த மாதிரி நீ வந்து நம்ம ஹின சொன்னவ நீ வந்து ரொம்ப நாளாவே நீ தனியா தான் பாத்துக்கணும்னு சொன்னல அப்போ நான் அந்த டைம்ல உனக்கு இன்னமும் டைம் இருந்திருக்கும் இந்த மாதிரி வேற ஒருத்தனை மேரேஜ் பண்றதுக்கு அதுவும் இல்லாம ப்ரொபோசல் வந்திருக்க வாய்ப்பிருக்கு அதெல்லாம் இருந்தோம் நீ வந்து ஏன் தனியா வாழ்றது நீ சூஸ் பண்ண அது வந்து என்னால இப்பதைக்கு சொல்ல முடியாது இருந்தாலும் அவன் சொல்றான் இந்த மாதிரி நான் சின்ன பையனா உனக்கு தெரியல ஆனா உன்னோட கஷ்டத்தை நீ வந்து என் கூட ஷேர் பண்ணலாம் இப்படின்னு இவனும் சொல்ல இப்பதான் நம்ம ஹாரி அவளோட ஸ்டோரியை சொல்றா இந்த மாதிரி என்னால அவனை நினைக்காம என்னால இருக்கவே முடியல அதனால தான் நான் மத்தவங்க யாரையுமே இது வரைக்கும் நான் லவ்வும் பண்ணது இல்ல நான் கல்யாணமும் பண்ணது இல்ல அதுக்கப்புறம் தான் நீ வந்த நான் வந்து உன்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஆனா இது வந்து தப்பான விஷயம் நான் வந்து இப்படி பண்ண கூடாது இதெல்லாம் கேட்ட நம்ம ஹை வாங்க கட்டி போச்சுன்னு சொல்றான் நீ வந்து அவனை மறக்கணும்லாம் இல்ல நீ வந்து அவனையும் லவ் பண்ணலாம் என்னையும் லவ் பண்ணலாம் அப்படி நான் லவ் பண்றது எல்லாமே எல்லாமே பொய்யான லவ் நினைச்சா நீ வந்து என்னை விட்டு போயிடலாம் ஆனா நான் எப்பயுமே நான் வந்து உன்னை உண்மையா லவ் பண்றேன் அதனால நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன் அந்த மாதிரி ஒண்டி நடக்காது இந்த மாதிரி நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன் இப்படி சொல்ல நம்ம ஹஹாரிக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு கட்டி போச்சுன்னே சொல்றேன் இந்த மாதிரி நானும் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் தெரியுமா இப்படி அவ்வளவு கட்டி போச்சுன்னு இருக்க அப்பதான் அவ்வளவு ஒரு விஷயத்த கேட்கறேன் இந்த மாதிரி உன்னால கெஸ் பண்ண முடியுமா என்ன ஆனா அதுக்கப்புறம் அவ்வளவு சொல்றேன் இந்த மாதிரி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சாரி ஆனா திடீர்னு நம்ம ஹைஜு அங்க பார்த்தா கிஸ் பண்ணிடுறான் இதை பார்த்த நம்ம ஹஹாரிக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்புறம் இதனாலே அவளும் கிஸ் பண்ணினே அழுதுனு இருக்கா நெக்ஸ்ட் சைன்ல இவங்களும் அங்க தூங்கினு இருக்க பார்த்தா நம்ம ஹீனா சொன்னா நம்ம ஹைஜோ பக்கம் வந்து தூங்குறா இதையும் நம்ம ஈந்தா வந்து நோட்டீஸ் பண்ணிடுறா ஆமா இவ வந்து எதுக்கு அங்க போயிருக்கா பார்த்தா இந்த சைடு அவ அங்க வந்தனால நம்ம ஹைஜோவும் அங்க எழுதுக்கிறான் ஆமா நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க அதுவா எனக்கு வந்து பயமா இருந்தது இந்த மாதிரி நீ என்ன விட்டு போயிடுவே அப்படின்னு இது கேட்டோன்னே நம்ம ஹைஜோவா சொல்றான் அப்படிலாம் இல்ல நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன் இப்படின்னே கிஸ் பண்ணிடுறான் நான் வந்து உன் கூடியதா இருப்பேன் இப்படி ஒன்னு சொல்லிருக்க இதெல்லாம் நம்ம இந்தாக்கு அங்க கேட்டுதான் இருக்கு இன்னைக்கு நான் வந்து அவ்வளவு அங்க வேற ஆனா நான் எப்பயுமே அவளை விட மாட்டேன் இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க இந்த மாதிரி நம்ம ஹை ஜவ் அவங்க எழுதுக்கிறான் பார்த்தா நம்ம ஹீனா சொன்னா அங்க இல்லவே இல்ல நம்ம ஹை ஜவ் அவங்க எழுந்து பாக்குறான் பார்த்தா நம்ம ஹீனா சொன்னவோ இந்த அவங்க தூக்கத்துல எது எதோ பண்ணிருக்காங்க ஜாலியா இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் அவனுக்கும் அங்க பாத்ரூம் வந்தா இதனால அவனும் அங்க பாத்ரூம்க்கு போகலான்னு போயினா இருக்கான் அப்போதான் அவனே முன்னாடி பாக்குறான் முன்னாடி பார்த்தா வெள்ள கலர் முடியோட எவனோ ஒருத்த நின்று இருக்கான் அதுவும் ஒரு பையன் இவனும் நல்லா ஊத்து பாக்க இப்போதான் அவனுக்கே தெரியுது இது வந்து நம்ம ஹாரியோட ஹஸ்பண்ட் இதையும் அவன் பார்த்து நிற்க பார்த்தா அவனு கிட்ட வந்துடுறான் அவனு கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என்ன பார்த்தா அவனுக்கு பயமா இல்லையா நான் வந்து கோஸ்ட் நீ வந்து ஆல்ரெடி பாத்ரூம்ல இருக்க அந்த பொண்ணைய பார்த்து பயந்துட்டேன் இந்த மாதிரி நான் ஒரு வந்திருக்கேன் என்ன பார்த்து பயப்பட மாட்டியா நான் வந்து கோஸ்ட்டை பார்த்து தான் பயப்படுவேன் இந்த மாதிரி நான் உங்களை பார்த்து இதுக்கு பயப்பட ஏன்னா நீங்க வந்து நம்ம ஹீனசோனாவோட அப்பா அதுவும் இல்லாம நான் வந்து அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றேன் அதே மாதிரிதான் நீங்களும் லவ் பண்ணிருப்பீங்க அதனால நான் அதுக்கு பயப்பட கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல பெர்சனா தான் இருப்பீங்க அப்படியே சொல்றேன் அப்பனா உனக்கு டெத்தோட கசு நான் தந்துருவா நீங்க வந்து அப்படி பண்ணலாம் எந்த விதமான அவசியமோ இல்லை நான் வந்து அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியா வச்சு வச்சுப்பேன் நீங்க வந்து கவலையை படாதீங்க எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரை நீ வந்து ஹாப்பியா வச்சுப்பேன் ஏன்னா நான் வந்து கடந்த பதினாறு வருஷமா அவங்கள பாத்துதான் இருக்கேன் இந்த மாதிரி அவங்களுக்கு நிறையவே லவ் ப்ரொபோசல் வந்தது அதுவும் இல்லாம நிறைய பசங்களும் வந்தாங்க ஆனா இருந்தாலும் அவங்க யாரையுமே அக்செப்ட் பண்ணல வெறும் ஒன்னு தவிர நீங்க வந்து கவலையை படாதீங்க இந்த மாதிரி நான் யாரெல்லாம் லவ் பண்றேனோ அவங்க எல்லாரையுமே நான் ரொம்பவே சந்தோஷமா வச்சுப்பேன் அதனாலதான் நான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறத நீங்களும் என் கூட பாக்கணும்னு இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க ஹேண்ட் செக் பண்ணிக்கிறாங்க நீங்க வந்து நல்ல வேலையை பண்ணிருக்கீங்க நீங்க நீங்கள் வந்து கடந்த ரொம்ப வருஷமாகவே நம்ம ஹஹாரியை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுருக்கீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்க அப்பாவே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடறாரு திடீர்னு பார்த்தாங்க நிறையவே வெளிச்சம் வருது இதெல்லாம் இன்னது அப்பா இதெல்லாம் இன்னது அப்படின்னு அவனும் கேட்க இப்போதான் அவரே சொல்கிறாரு இந்த மாதிரி நீ ஒரு நல்ல பையனாக இருக்க நான் வந்து என்னோட முழு நம்பிக்கையை உன் மேலே வெதிக்கலாம் அதாவது எனக்கு வந்து எந்த விதமான ரெகுலேட்ஸும் இருக்காது அதனால நான் கூட சீக்கிரில் இந்த உலகத்தை விட்டே மாஞ்சி போயிடுவேன் ஆனால் அப்பா நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணீங்களே இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நான் சந்தோஷமா வச்சுக்கிறத நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா பார்க்கணும்னு ஆனால் அவரு அங்கல இருந்து மாறி ஆரம்பிக்கிறாரு அப்படியே அவரும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடாரு இதுக்கப்புறம் அவனும் அங்கே எழுந்துக்கிறான் அப்பனா நான் எவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே கனவு தானா ஏன்னா அதெல்லாம் ரொம்பவே ரியல் ஆந்தது பரவாயில்ல அது கனவு வந்தாலும் இனிமே நான் என்னோட மார்னிங் நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன் இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அந்த வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஹெய் நீங்க எல்லாருமே இந்த மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் தோந்தோ அப்பெல்லாம் நீங்க வந்து எங்களோட வீட்டுக்கு வரலாம் கண்டிப்பா நாங்க வந்து இனிக்கச்ச ஒரு நாள் வருவோம் இதுக்கப்புறம் அந்த ஹை ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா எல்லாருமே அசம்பிள் பண்ணி நிக்க வச்சிருக்காங்க அங்க பார்த்தா ஒரு சேர்மேனும் வராங்க யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஹஹாரி தான் அவளும் அங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் தான் இந்த ஸ்கூலோட சேர்மேன் இப்படின்னு அவளும் சொல்ல இப்பதான் அவளே மனசுல சொல்றா இந்த மாதிரி நான் ரெண்டாவ நான் வந்து ரொம்பவே பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால நான் வந்து இந்த ஸ்கூலே நான் வாங்கிட்டேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அங்க இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆயிடுறாங்க இந்த சைடு நம்ம ஹைஜோவோ நம்ம ஹாரிய பார்க்க அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கான் ஆனா அங்க இருக்க மெய்டு என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நம்ம ஹாரி வந்து இப்பதைக்கு ஸ்கூல்ல இருப்பா இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவனே ரொம்பவே சேட் ஆயிடறான் நான் வந்து எவ்வளவு ஆசையா இங்க வந்தேன் ஆனா நான் திரும்ப ஸ்கூலுக்கு போனேன் போல இப்படின்னு அவனும் ஓட ஆரம்பிக்க இப்பதான் புதுசா அங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க இந்த புது புது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூடிய சீக்கிரம்ல புது புது எபிசோட்ல நம்ம பாப்போம் நினைக்கிறேன் கண்டிப்பா இதுக்கு சீசன் டூவும் இருக்கும் நெக்ஸ்ட் இன்ல நம்ம ஹைஜோவா அங்க மாடிக்கு வர அங்க பார்த்தா ஆல்ரெடி அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க நம்ம ஹைஜோவை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இதனாலே அவங்களும் ஹக் பண்ணி அங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இப்படி இவங்க சந்தோஷமா இருக்கதோட இங்க சீசன் ஒன் எபிசோட் டுவெல் முடியுது சோ இதுக்கு கண்டிப்பா நிறையவே சீசன் இருக்கும் நினைக்கிறேன் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ மறக்காம கீழே லைக் பண்ணுங்க இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் அழுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர சீசன்ஸ் அதுவும் நம்ம மற்ற அனிமேஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ இவங்க இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்க பாத்துனா இருக்கிறது அனிமே பாய் இண்டியா சைட்ல மூணு பிளே லிஸ்ட் வரும் அதுல ஏதாச்சும் ஒண்ணு தொட்டு பாருங்க ஒன்னு எயிட்டீன் பிளஸ் அனிமையா இருக்கும் நம்ம சேனல்ல நிறையவே கேட்டகிரில போட்டிருப்போம் அதுக்கேற்ற மாதிரி நானும் அங்க வச்சிருப்பேன் சோ செக் அவுட் பண்ணிக்கோங்க சோ அது வரைக்கும் சாய்னாரா